உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அஞ்சலி, உண்மையிலே நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. எப்போ இதை செய்யணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க லைவ் லொகேஷன் அனுப்பலனா என்னால இங்க வந்திருக்கவே முடியாது. ஆக்சுவலா நீங்க தாங்க கிரேட். எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு என்ன காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்னு தெரியல. ஹலோ ஹலோ, இந்த இடத்துக்கு இது தேவையில்லை, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இருட்டுற மாதிரி இருக்கு, முதல்ல நம்ம இந்த இடத்த காலி பண்ணலாமா? வாங்க. இல்ல, நான் ஓடி வரும்போது என் பேகும் போனும் கீழே விழுந்துருச்சு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அஞ்சலிக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. ப்ரொமோஷன் ஸ்வேதாக்கு தான் கிடைக்க போகுது. எங்க நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்தா நம்ம அசிங்கப்பற்ற போறோமோங்கிற பயத்துல தான் இந்த ட்ரிப்பையே அவாய்ட் பண்ணிருக்கான். அஞ்சலி இது வரைக்கும் யார பார்த்தோ எதுக்காகவும் பயந்த மாதிரி சரித்திரமே கிடையாது. ஒருவேளை ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சா கூட உங்க முன்னாடி தைரியமா அப்ரிஷியேட் தான் பண்ணுவாளே தவிர பயந்து ஒதுங்கி போக மாட்டா. That is Anjali. Then, why didn't your Anjali not come? I know. Hey, Roast, Anjali ki phone podra. The number you are trying to call is currently switched off. Don't call again. Edukalala? I know. Hey, enna aachu? Adha anga the recording voice vandiruchilla. Unna kekkaliya? Anga pesuradha da ingiyum. யாரும் இல்லாத தனியான இடம், இங்க நீயும் அஞ்சலி மட்டும்தான். பேசாம லவ் சொல்லிடு. டேய் விக்கி, இப்படி யோசிக்க உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த சிச்சுவேஷன்ல அஞ்சலி நிக்கிறா, இப்ப போய் உன் லவ் சொன்னா அவ உன்னை பத்தி என்ன நினைப்பா? முதல்ல அஞ்சலி நார்மல் ஆகட்டும், அப்புறம் உன் லவ் சொல்லு. அஞ்சலி, இந்தாங்க உங்க போன்.
கீழே விழுந்ததுல போன் உடைஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாச்சுங்க? போன் தானே, சரி பண்ணிக்கலாங்க. எப்படியோ என் ஆஃபீஸ்ல இருந்து வண்டி கிளம்பியிருக்கோம். எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் இங்க இருக்கேன். என்னங்க, ஆஃபீஸ் வண்டியில போனாதான் பாண்டிச்சேரி போக முடியுமா? ஏன், என் வண்டியெல்லாம் பாண்டிச்சேரி போகாதா? நான் எதுக்குங்க இருக்கேன்? நான் டிராப் பண்ண மாட்டேனா என்ன? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? சிரமமா? எனக்கா? எனக்கு என்னங்க சிரமம்? வண்டிக்கு தான் சிரமம். வேணும்னா வண்டிக்கிட்டே கேட்டுடலாமா? புல்லட் மச்சான், இவங்களை பாண்டிச்சேரி கூட்டிட்டு போறதுல உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. பாத்தீங்களா, புல்லட் மச்சான் சைலண்டா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம்னு அர்த்தம். இல்லங்க, என்ன பாண்டிச்சேரிக்கு பஸ் ஏத்தி விட்டீங்கன்னா போதும், நான் போயிடுறேன். அப்புறம் அஞ்சலி மேடம், அடுத்த அரை மணி நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிடும். உங்களை பஸ் ஏத்தி விட எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு எப்ப போவீங்கன்னு தெரியாது. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆவீங்கன்னு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாம நான் எப்படிங்க உங்களை தனியா அனுப்புவேன்? இல்ல அது அஞ்சலி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அன்னைக்கு கேட்ட கேள்விய இப்பவும் கேக்குறேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஏங்க இப்படி எல்லாம் கேட்டு என்ன கஷ்டப்படுத்துறீங்க? ஓகே சாரி, பட் உங்களை நானே பாண்டிச்சேரி கூட்டிட்டு போனா மட்டும்தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்காகவாவது நீங்க வந்தே ஆகணும். போலமா? பாக்குறேன். ஏய் ஏய்,